ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம தமிழ்நாட்டில் ஜனங்கள் என்னவெல்லாம் ஒற்றுமையாக எவ்வளவு செயல்படுத்தினார்கள்ங்கிறத நினச்சி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கு. இதிகாச புராண காலங்கள் மட்டும் இல்லை, ஞான நூல்கள் காலம் மட்டுமல்ல, ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அடியின் நேருக்கு நேராக பார்த்தது இப்போ சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தயவு செய்து பழைய அந்த பெருமைகளை மீட்போம், அதுக்குத்தான் இது. தெரியுதா? ஆடி மாதம் பிறந்தாச்சு, ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஆடி மாதம் பிறந்தா அந்த காலத்துலலாம் குழந்தைங்கள அன்னை எங்க அருளே வா வா வா, அடைமழையாகவே வா 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 அப்படின்னு குழந்தைங்க அதாவது பாடும். என்ன என் நாடு, என்ன கலாச்சாரம், ஏன் ஆடி மாதத்தில் உடனே இப்படி குழந்தைங்க? ஐயா, இதெல்லாம் வீதியில் சின்னஞ்சிறு பிள்ளைங்க, அது அந்த பாவாடையும் சட்டையும் அந்த கிழிசல் டிராயரும் போட்டுக்கிட்டு இந்த பசங்களும் அந்த பொம்பளை குழந்தைங்கள அப்படி பாடிக்கிட்டு போகும் பார்க்கணுமே, சூப்பராக இருக்கும். குறை பாடிக்கிட்டு வரும். மழை பெய்தது, மழை பெய்தது, சே இப்படி கம்பீரமாக உட்காண்டோம். என்ன ஆயிடுச்சு? ரெயின் ரெயின் கோ அவே. எங்கேயா போகிறோம் நாம? எங்கே போகிறோம்? தெரியுதா? அவன் அவன் நாட்டுக்கு எழுதி வச்சான், இங்க தண்ணீர் இல்லை என்றால் போச்சு. இதை விளக்குவதுதான் ஆடி மாத தொடக்கம், ஆடி 18. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடியிலேந்து இந்த மார்கழி முடியற வரைக்கும், தெரியறதா, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி 6 மாசம் ஆச்சா? 6 மாசம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு, தேவர்களுக்கு இரவு. தையில் ஆரம்பித்து ஆணி வரைக்கும் தேவர்களுக்கு பகல். அதனால தான் அது சரி ஐயா. அப்போ ஆடிக்கு என்ன விசேஷம் கேட்குறீங்களா? கவலையே படாதீங்க, நம் வாழ்வு, நம் வாழ்வு. அது ஆடி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆடி முக்கியம். காரணம், பூமாதேவி அவதரித்தது இந்த ஆடி மாதத்தில்தான். பூமாதேவி, நாம எல்லாரும் எந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பூமாதேவியினுடைய அவதாரமே இந்த ஆடி மாசத்துலதான். இப்ப தெரியுதா? நீரின்றி அமையாது உலகு. வள்ளுவர் தமிழ்ல சொல்லி வச்சிருக்காரு ஐயா, தமிழ்ல இருக்கு. உலகம்தான் எல்லா ரேட்டு எல்லாம் ஒத்துக்கலாம், ஆனால் அவ்வளவு பெரிய அந்த உலகமும் அதில் உள்ள மக்களும் எல்லா ஜீவராசிகளும் தண்ணி இல்லைன்னா கதம் முடிஞ்சுது. நீரின்றி அமையாது உலகு, முடிஞ்சு போச்சே. அந்த ஆடி மாசத்துல தான் அழகாக பருவமழை பெய்ய தொடங்குகின்றது. ஒருவேளை இது ஏதாவது பொய்த்து போய்விட்டால் அன்னையனொருளே வா வா, அடைமழையாகவே வா வா. குழந்தைங்க பாடிச்சு மழை கொட்டுச்சு. முன்னி அவள் நமக்கு முன் சுருக்கும் இன்னருளே என்ன பொழியாய். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் திருவம்பாவை சொல்றமே, அங்க வரக்கூடிய வாக்கு முன்னி அவள், திருவம்பாவிங்கிறது சிவபெருமன் மேல பாண்டது, ஆனால் அம்பாளை பத்தி பிரமாதமா பாடியிருப்பார். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன தமிழ் அது? அப்படி மழை அழகா பேஞ்சுது, பேஞ்சுது ஆடி மாசம். அதனால்தான் ஆடிப்பட்டம். ஐ, இங்க பாருங்க, அதுக்குள்ளேயே நீங்களே பல பேர் சொல்லிட்டீங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை. அந்த ஆடி மாதம் தேவர்களுக்கு இரவு நேரம்னும், தட்சிணாயணம் உத்தராயணம்னு 2 அயனங்கள் சொல்கின்றோம் அல்லவா, அது தட்சிணாயணம் அப்பது, அதாவது இரவு நேரம். இந்த ஆடி தொடக்கம் தட்சிணாயன தொடக்கம், அதில் இந்த ஆடி மாதங்கிறது புரியறதுக்காக நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாலை 6 to 8 சொல்கின்றோம் அல்லவா, அதன்படி தேவர்களுக்கு மாலை 6 to 8, ஆடி 18. 18ங்கிறது ரொம்ப விசேஷம். மகாபாரதத்தில் எல்லாமே 18 அத்தியாயங்கள், 18 பருவங்கள், பகவத்கீதையில் 18 அத்தியாயம், 18 அக்ரோணி சேனைகள்,
தமிழ கூலம்னு ஒரு சொல்லுண்டு. தயவு செய்து இதெல்லாம் என் இளைய தலைமுறைக்காவது குழந்தைகளுக்காவது சொல்லி கொடுங்க. கூலம்னு ஒரு சொல் உண்டு தமிழ. தானியங்கள் சொல்கிறோம் இல்லையா, சிறுதானியம் அது இது என்னெல்லாமோ சொல்கிறோம். இந்த கூலம் என்பதில் 18 தானியங்கள் உண்டு. நம்பாட்டி அகராதி எடுத்து படிச்சு பாருங்க. கூலம் என்றால் 18 விதமான தானியங்களை கூலம் என்று சொல்லுவார்கள். 18 தானியம் இருக்கு. ஏன் தமிழில் 18 கீழ் கணக்குங்கிறோமே, அபூர்வமான தகவல்கள் அந்த நூல்களில். அவ்வளவு எல்லாம் 18 வரும். காரணம் என்ன என்றால், 18 அந்த எண் இந்த எழுத்துல எழுதினீங்கன்னா ஜெயம்னு அர்த்தம், வெற்றி. வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கக்கூடியது 18. அதனால்தான் ஐயப்பன் கோயில்ல 18 சொல்றீங்களே, தெரியுதா? இப்ப வாங்க, அந்த பூமாதேவி அவதாரம், அந்த மழை இல்லாட்டி அது எல்லாம் இப்படி எல்லாம் அழகா, கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் இல்லாம நல்லா இருக்கும். அப்படியே அங்க அப்படி ஓடி வரப்போ தண்ணி வரப்போது ஓடி வருது. சொல்லும் போதே என்னவோ பண்ணுது. இந்த பெண்கள் ஆடி 18 ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயே இந்த கூலம்னு தானியங்கள் சொன்னாலேயே அடியே நிற்பேன். அந்த தானியங்களை அப்படி அப்படி வச்சுட்டு அதுமே மென்மையா மண் தூவார்கள், இல்லாட்டி எருவை தூவி விட்டுருவாங்க. தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, அப்படி தெளிப்பாங்க. இது என்னங்க ரொம்ப பெருசா சொல்லிக்கிட்டு போறீங்க அப்படின்னு தயவு செய்து நேயர்களை கேட்காதீர்கள். காரணம் ஊத்துறதுங்கிறது என் மூஞ்சியும் கையும் பாருங்க, அலட்சியம். ஆனால் தெளிக்கிறதுல இந்த அலட்சியம் முடியாது. இப்படி எடுத்து பொறுப்பாக பொறுமையாக தெளிக்கணும். என்னையா வாழ்க்கை, அவங்க எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு சாதாரணமான விஷயங்களில் கூட கை வச்சு. அப்படி இது 10 அழகாக அப்படியே அது முளை விட்டுடும், அப்படியே தள 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 நினைவ. இதைத்தான் முளைப்பாளிகை, முளைப்பாரி என்றும் சொல்லுவார்கள். ஆடி 18 அன்னைக்கு அப்படியே மத்தியானம் 3 கிளம்புவாங்க. இதெல்லா பெண்களும் கையில் எடுத்துக்கிட்டு, ஏழை விட்டு போகணும், பணக்காரன் விட்டு போகணும், எல்லாம் கையில் தூக்கிட்டு வரும். தெருவில் வந்து ஒரு 10 வீட்டுக்கு ஒரு தடவை கீழே வச்சுட்டு இந்த பெண்கள் பாடல் பாடி, இந்த பக்கம் ஒரு குழு, அந்த பக்கம் ஒரு குழு. இதெல்லாம் இன்னைக்கு நடனத்தில் கூட கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சர்வ சாதாரணமாக அப்படி கும்மி அடித்து பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க. இந்த சின்ன பசங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு சப்பரம்னு ஒன்று தகுனுட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு அகல் விளக்கை வச்சுக்கிட்டு, அப்போல்லாம் மெழுகுவர்த்தி, 60 முன்னாடி நானே பார்த்துருக்கேன், நானே விளையாடியிருக்கேன். அந்த வகை விளக்கு அணிஞ்சு போயிடும், கீடு கீடு அகல் விளக்கு விழுந்துருதுங்கிறதுக்காக மெழுகுவர்த்தியை வச்சு அதையும் பண்ணிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு வச்சுக்காங்க. இந்த சப்பரம் ஆறுங்க பண்ணுவாங்க, நினைத்தால் நடுங்குகிறது நடுங்குகிறது. இந்த ஆடி 18 3 முன்னால் இந்த தொழிலாளிகள் இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்கள் அதாவது கைவினைஞர்கள்னு சொல்கிறோமே, அவர்கள் இந்த சின்ன சின்னதாக சப்பரம் பண்ணி பண்ணுவாங்கயா பண்ணி, இந்த ஆற்றங்கரை இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் ஆற்றங்கரையில் வந்து அவர்கள் கடை ஒரு 50 சப்பரம் 100 சப்பரம் கொண்டுருவாங்க 3 முன்னாலேயே. ஓட்டக்கால்னா, முழுக்கால்னா, மஞ்சள் அரைனா, அப்புறம் வெள்ளை அரைனா, இதெல்லாம் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டா அப்படி சும்மா அப்படி போய் அந்த கைவினை கலைஞர்கள் பிழைத்தார்கள், குடும்பம் பிழைச்சது, நல்லா இருந்தது. இப்படி எல்லாம் காவேரிக்கு வர்றாங்க இல்லையா, இந்த பசங்க அந்த சப்பரத்தை எழுதுக்கிட்டு வேகமும் ஓடி வந்துடுவாங்க காவேரிக்கு. இங்கே வந்த உடனே இங்கே காவேரியில் ஒரு இடத்த அதுக்குள்ளேயும் நல்ல சாணுங்கன்னு தெளித்து நல்ல கொஞ்சம் மேடான பகுதியில் வச்சிருப்பாங்க, நல்லா தூய்மை பண்ணி கோலங்கள்லாம் போட்டு. அங்கே பசும் சாணம் இருக்கு இல்லையா, அது இப்படி ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைப்பாங்க, பிடிச்சி வைப்பாங்க. அங்கே ஒரு பானையில் அவங்க அவங்க அரிசி வெள்ளம் ரெண்டையும் போடுவாங்க, தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் மெல்லமாக அப்படியே பூஜை எல்லாம் நடக்கும், பூஜை நடக்கும். பூஜைன்னா ஒன்றும் இல்லை, இந்த காவேரிக்கு நான் காவேரி மசக்கையாக இருக்கான். என்னையா இது, நம்ம வேணால் நம்ம நமக்கு தெரிஞ்ச இதை வச்சு கிண்டல் பண்ணுவோம்,
காவேரி மசக்கையாக இருக்கின்றாளாம். எப்படி என்றால், இதோ இந்த காவேரி என்னை பெருக்கெடுத்து ஓடுகின்றாள். எல்லா இடங்களிலேயும் இவ பரவி நன்னா பயிர் பச்சைகள் விளையும், பயிர் பச்சைகள் விளையும், வெளிப்படும். அதுக்காக தானே இவ ஓடுறா. அதனால இவ மசக்கையா இருக்காளாம். இனிமேதான் அங்க பிறகவே போகுது, விளைச்சலாக போகுது. அதற்காக இவள் ஓடுகின்றாள். இவள் மசக்கையா இருக்கா, நல்ல என்ன அர்த்தம், அங்க நல்ல விதமா விளைச்சல் காணணும் தாயே. நன்றி, ஆங்கிலத்துல கிராட்டிடியூட்னு சொல்றீங்களே. அப்படி காவேரிக்கு அழகா அர்ச்சனை பண்ணி அதுல இந்த காதோலை கருகமணி மாலை இதெல்லாம் அதுல விடுவார்கள். இதுக்கு அப்புறமா இந்த பூஜை முடிஞ்சு திருப்பி ஒரு குலவி எல்லாம் கொட்டி பாடிட்டு அங்க பிள்ளையார் பக்கத்துல இருக்கிற அந்த பிரசாதம் இருக்க பானையில் போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன், அதை எடுத்துன்னு வந்து எல்லாரும் கூடு இருந்து உண்பார்கள். அழகாக இப்போ சில பேர் என்ன, பல பேர் தயிர் சாதம், சக்கரை பொங்கல், புளியோதரை, அந்த சாதம், இந்த சாதம், வடை, ஊறுகாய் எல்லாத்தோடையும் போவாங்க. இவங்க பாட்டில் உக்காண்டு காவேரி ஆத்தங்கரில் அங்கே உக்காண்டு சாப்பிடும் பொழுது யாரானு ஏழைப்பாளை வந்து அம்மா அப்படின்னா, என்ன அம்மா உக்காடுறாப்பா உக்காடுறா உட்கார் உட்கார், ஏ அவன்கிட்ட ஒரு இலைய கொடு. சே, அப்படி கூட்டணியா ஒத்துமையா இருந்த நாடு இந்த தமிழ்நாடு. ஆடி 18 என்பது என்ன விசேஷம், 18 என்ன விசேஷம், ஆடியனுடைய விசேஷம் என்ன, மழையனுடைய விசேஷம் என்ன, நதி மசக்கையாக இருக்கின்றது என்று சொல்வார்களே அது என்ன, காவிரி ஆற்றங்கரைகளில் இந்த ஆடி 18 விசேஷ வைபவம் கொண்டாடப்பட்டதன் காரணம் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, அடுத்தது நேஷனல் இன்டகிரேஷன் சொல்றமே அந்த மாதிரி சொல்லும்படியா பார்த்தாக்க, அந்த ஊர் ஒற்றுமை, எல்லாரும் அங்க ஒன்றாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒற்றுமை மறுபடியும் நம் நாட்டில் தலையெடுக்கட்டும், பழைய பண்பாடுகள் மறுபடியும் ஓங்கட்டும். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்குவோம்.